सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। हर नम पार्वतीपतये, हर हर महादेव। वेल वेल मुरुगा वेल मुरुगन புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஃப்ரீ அஸ்ட்ராலஜி வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஏராளமான பேர் கலந்துருக்கா. அதில் எல்லோரும் சொல்லும்போது, சார் உங்கள் ஆன்மீக தகவலில் நாங்கள் இது சக்ஸஸ் ஆச்சு, எங்கள் வீட்டில் அது சக்ஸஸ் ஆச்சு. அதில் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னால், யானை கண் நீங்கள் வைக்க சொல்லியிருந்த இல்லையா, அது எனக்கு பெரிய மாற்றம் கிடச்சிது சார். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மக்கிட்ட பார்த்துட்டு போனவா சார், எப்படி சொன்னேன்னு தெரியாது, அதனால தான் நானே ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அடுத்த புக்கிங்க்கு, சார் அடுத்த எப்போ கிளாஸ் இருக்குது, நாங்கள் வந்து புக் பண்ணிக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரசித்தி பெற்று. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி, அதாவது பதஞ்சலி மகாமுனிவர் அவருடைய திருநட்சத்திரம் பங்குனி மாதம் மூல நட்சத்திரம் திருநட்சத்திரம். பதஞ்சலி மகாமுனிவர்ங்கிறது யோகசாஸ்திரத்தை கொடுத்தவர், அவருடைய திருநட்சத்திரம் பங்குனி மாதம் மூல நட்சத்திரம். இன்னைக்கு உண்டான கேள்வி, அதாவது பவித்திர விரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம விரல்களில் பவித்திர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல் எந்த விரல், கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதற்குண்டான பதில்களை நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. இறைவன் எல்லா காரியத்தையும் நமக்காக செய்வர் அப்படிங்கிறதுக்கு சாக்ஷாத் சுரூபமாக, சார் அந்த காலத்தில் தான் இறைவன் வந்தார், இந்த காலத்தில் வருவாரா அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமான செய்தி ஒன்று. ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் இரண்டு வயசானவா வந்திருக்கா. அவள் வயசானவா கோயில் முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி சுவாமி தரிசனம் பண்ணோம். அப்போது ஒரு அர்ச்சகர் வர, சுவாமி தரிசனம் பண்ணமாமா, ஆமாம் சுவாமி சுவாமி தரிசனம் பண்ணணும், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன், நான் எப்படி தரிசனம் பண்ணுவேன்னா, இல்லை சுவாமி நான் தரிசனம் பண்ணமா கூட்டத்தில் சிக்கி தவிப்பேன், அதே மாதிரி சரிதா டிக்கெட் எடுத்துக்கிறேளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் காசு கொண்டு வரல. அப்படியாமா அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன், எப்படி நீங்கள் வரப்போகிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவ்வளோ நெருக்கடியான கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. அவள் என்ன பண்ணியிருக்கா, அங்கே வெயிட் பண்ணியிருக்கா, அதே அர்ச்சகர் திருப்பி வர, திருப்பியும் சுவாமி தரிசனத்துக்கு கூப்பிட்டு போகிற, கூட்டிகிட்டு சுவாமி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர, இவா கையில் காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நேராக கையில் முடிஞ்சு வச்ச அந்த காசு எடுத்து உண்டியலில் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கோயிலெலாம் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கா, தன்னுடைய கையில் வந்து கொஞ்சோண்டு காசு தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அர்ச்சகரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, நல்லா இருந்ததாமா தரிசனம்னு கேட்டிருக்காரு. ஆமாம் நல்லா இருந்தது சுவாமி, உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு காணிக்க எங்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு சொன்னோடனே அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்காரு, அப்படியா நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கோ கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது சாப்பாடு வச்சு, ஐயோ நம்ம கொண்டு வந்த சாப்பாடை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி எடுத்து கொஞ்சம் அந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்கோம், அதை சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் கழிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிஞ்சு சரி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே அர்ச்சகர் திருப்பி வந்திருக்காரு, வாங்கம்மா போய் சாமி தரிசனம் பண்ணலாங்க. என்னது இப்போ தான் சாமி நான் சாமி தரிசனம் பண்ணேன், சாமி தரிசனம் பண்ணிட்டேலாம்மா, அப்படியே நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ என்ன சாமி தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி நிஜமாலே நான் சாமி தரிசனம் பண்ணேன், நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு போனேன், நான் எங்கம்மா கூப்பிட்டு போனேன், நீங்கள் தான் சாமி கூப்பிட்டு போனேன், கடைசியில் எங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு ஒன்று இவருக்கு அப்படியே கண் கலங்கிடுது. ஆஹா, முருகப்பெருமானே சாக்ஷாத் வந்தால் வாழை அழைச்சிட்டு போயிருக்கார், இதெல்லாம் பெரிய அதிசயம்னு சொல்லுவாள். இறைவனால் மட்டும்தான் இயக்க முடியும். நம்ம நினைப்போம் அந்த காலத்தில் இறைவன் தோன்றினார், இந்த காலத்தில் தோன்றுவாரா, நிச்சயம் தோன்றுவர், நம்பிக்கை என்றது இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவன் நிச்சயம் தோன்றுவார், யாரோ ஒருத்தர் மூலமாக வருவார், அது பெரிய விஷயங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியில் இறைவனோட விஷயத்தை பற்றி நடந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது பெரிய ஆச்சரியப்படுறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம இறைவனை பூர்ணமாக நம்பினோம்னா நிச்சயம் மாற்றங்கள் உண்டுங்கிறதுல சந்தேகமே உண்டு. இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மதியம் 2:36 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி ஸ்ருத்தியை
காலை 8:54 வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் முருகா 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 முருகான் முருகனை சதாகாலம் வேண்டது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு அதை பற்றி ஆன்மீகத்தகவலில் பார்க்க போகிறோம் சங்கடஹார சதுர்த்தி அதுவும் கஷ்டப்படுற வாழ்க்கை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படணும்னு நினச்சிட்டுருக்கோம் சங்கடஹார சதுர்த்தி ரொம்ப விசேஷம் வள்ளலார் பெருமானுடைய பிறந்த நாள் இதை பற்றி ஆன்மீகத்தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல மனிதர்கள் நிறைய விஷயங்கள் 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச சில நல்ல காரியங்கள் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் கனவுகள்லாம் நிறைய இறைவனை பற்றிய சிந்தனைகள்லாம் தோணும் அதே மாதிரி இறைவனுடைய சாட்சாத் அனுகிரகங்கள்லாம் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிற எண்ணம் உண்மைதான் நிறைய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் போகும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது ஏதாவது தப்பாக நினச்சிடுவாளோங்கிற எண்ணம் நமக்கு தப்பாக தோன்றும் அதனால் யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம் உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் தாராளமாக யார் மனதும் புண்படாத மாதிரி பேசிட்டா போதும் மேஷராசி என்பர்களுக்கு மில்லு வச்சுட்டு இருக்கிறவா ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இரும்பு சம்மந்தமாக இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் மாற்றம் அடைகின்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸாக முடியும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறிடும் அதே மாதிரி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் தரும் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை ஒரு பொருளை வாங்கும் பொழுது பார்த்துட்டோம்னா இந்த பொருளுக்குண்டான சரியான மதிப்பீடாக இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யார் சொல் பேச்சையும் நம்பாதீங்கோ மனசில் திடகாத்திரமாக ஒன்று தோணிருத்துனா அதை மட்டும் செய்யுங்க திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில் சில விரயங்கள் இருந்துருக்கும் ஆனால் அது லாபகரமான விரயமாக இருந்ததுன்னா தப்பு கிடையாது என்ன லாபகரமாக சுப விரயம்னு சொல்லுவாள் நல்ல காரியத்துக்காக விரயம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்களே நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்றுவிடுவது சில பேர் வாக்குவாதங்கள் காலை நேரத்துக்குள்ளே வீட்டில் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அச்சோ 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 திருப்பி எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் பார்த்துட்டுன்னா வயிறு சம்பந்தமான உபாதை சாப்பாடு உபாதைகள் அதாவது சரியாக ஒத்துக்கொள்ளாமல் இருக்குது வெளியில் போய் சாப்பிட்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சிறு பிரயாணம் உங்களுக்கு ஒரு லாபகரமான பிரயாணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோசிச்சுருந்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அதில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிதுனராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் அதீதமாக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் தொழில் பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும் இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே தொழிலுக்கு மாறுவோம் தொழில் இன்னும் பெருசாக பெறுவோம் இதுக்கு என்ன பண்ணுறது உணவு கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா காஃபி தூள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டர்மரிக் அதாவது மஞ்சத்தூள் மிளகாப்பொடி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலாக வச்சு நிறைய அதை பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னும் பெருசாகணும்னு நினச்சிட்டுருக்கவங்க அனுகூல்யம் இன்டீரியர் நம்ம ஆஃபீஸை மாற்றணும் புதுசாக எல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யமாகும் கோபித்து கொண்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே
நிறையா காரியத்தில் அமைதியாக இருந்து இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்று தினம். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக ஆப்ரேஷனல் ஹெட்டாக இருந்துருக்குவா, மருத்துவராக இருந்துருக்கோ, ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜாக இருந்திருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துருக்கோம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கோம், கேஷியராக இருந்துருக்கோம், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவா, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தடங்கள் ஏற்படும், தடங்களையும் மீறி சில காரியங்கள் பண்ணுவேல் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில நண்பர்கள்ட்ட இன்னொருத்தரை பற்றி சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் நல்லது சொன்னாலும் கெட்டதாக மற்றவங்ககிட்ட பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப ரீதியாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், திருஷ்டி அதிகரிக்கும். அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்மந்தமாக, அதே மாதிரி ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கேன், மியூசிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான கிரக சூழ்நிலைகள் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ சில நேரங்களில் பார்த்துக்கிட்டேன்னா சில காரியத்தை மற்றவங்க சொல்லும் போது மன கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இத்தனை நாள் இப்படி இருந்துட்டு இப்போ இப்படி பேசுகிறாளேங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சிக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுறோம், அது நல்லபடியாக நடக்கணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றோம், சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இவாட்டை இப்படி சொன்னால் தான் காரியம் ஆகுங்கிற சில செயல்பாடுகள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. எந்த காரியத்திலையும் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் தப்பு எடுத்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டா அந்த இடத்த விட்டு விலகிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். பொலிட்டிக்கல் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரும் ஒத்துக்காத தன்மை, நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எலக்ட்ரீஷனாக இருந்துருக்குறவா, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, நிறையா கம்பெனிஸில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறவா, இவளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும், பண சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றத்துக்குண்டான அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயம் குழப்பத்தில் இருந்தாலும் மத்தியானம் ரொம்ப ஸ்திரமான முடிவும், சாயந்தர வேலைகளில் எஸ் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனோபாவங்களும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான கிரகநிலை கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் 50% நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். 90% பார்த்துட்டேன்னா உங்களுடைய ஆளுமையில் சில காரியங்கள் நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, திடமான சிந்தனைகள், ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருந்த இது நடக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், தப்பு கிடையாது. அதனால் நல்லவா கெட்டவா எல்லாத்துக்கிட்டையும் கோவிச்சுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இவா மூலமாக சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துக்கோங்க. அவள் ஏதாவது மனசங்கடப்பட்டாலும் உட்கார வச்சு பேசுகிறது. சுவாதி சித்திரை ரெண்டு நட்சத்திரக்கார இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கையெழுத்து போடுறது, ஒருத்தருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தர் தெரியாமல் அவருக்காக நம்ம வந்து பேசுறது, அவள் நல்லதா கெட்டதான் தெரியாமல் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் முக்கியமான புது துவக்கம் வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பண விஷயங்களில் நம்பி கொடுக்கறது வேண்டாம், ஒரு நாள் கழித்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அவசரப்படுத்தினா அவசரப்படுற காரத்தை பண்ணாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள் எடுத்த உடனே நம்ம அதுக்கு இதுக்கு இதுதான் காரணம் இதுதான் காரணங்கிறத வச்சுட்டு இருப்போம். நமக்கு அந்த காரணம் பெருசாக இருக்கலாம், மற்றவாளுக்கு அந்த காரணம் பெருசாக இருக்காது. வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அவளுக்கு அக்கறை என்பது தேவை. வழுக்கிற இடத்துலையோ சின்ன சின்ன விஷயங்கள்லையோ அவளை கூட்டிகிட்டு போகும்போது கவனம் என்பது தேவை. படிப்பு சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக, வேலை முன்னேற்றம் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக இதனுடைய பேச்சுகள்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் மத்தியானத்தில் பார்த்துட்டேன்னா சில நேரம் உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நேரம் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள், தனுராசி நேயர்களே, ஆசாசையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வெற்றி பெறணுங்கிற ஒரே முயற்சி இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். ரொம்ப அன்பானவாளையும் பிரியமானவாளையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள்.
ரொம்ப வயசானவா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சந்தித்தவாள்ன்ற தினத்துல பாட்ட ஃபோன்ல பேசுறது அவளுடைய ஆரோக்கியத்தை பத்தி விசாரிக்கிறது இதெல்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தடங்களான காரியத்தை நீங்க போய் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி வெற்றி பெறுவீர்கள் பக்தி தான் எல்லாமே இறைவன் அனுகிரகத்தில் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் தட்டாமல் அவளுக்கு பண்ணுவேன் உங்களுக்கு ஹெல்ப்னா மற்றவா யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோம் பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் முடியணும் சார் வெளியில் சொல்ல முடியாது மனசுலேயே வச்சுட்டுருக்கேன் அது முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி என்பர்களே மகர ராசி என்பர்களே சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சில நண்பர்கள் சில நண்பர்களுக்கு எதிர்மறையாக சில பேர் இருந்துருப்பா சில பேர் நன்னா பேசுவா நமக்கு பின்னாடி போய் பேசுவா அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிடும் அதான் இறைவனுடைய வரம் உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தவொன்னே எடை போடுவேல் ஆனால் எடை போட்டாலும் சரி அவளுக்கு போய் நீங்களே வழுக்கட்டாமல் ஹெல்ப்பும் பண்ணுவேன் கடைசியில் பார்த்துட்டேன்னா அவள் உங்களை பற்றி பின்னாடி பேசும்போது உட்காந்து வருத்தப்படுவேல் ஏன் பேசுகிறா ஏன் பேசுகிறான்னு இந்த மாதிரி யதார்த்தமான வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி கிடையவே கிடையாது இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் இருந்துருக்கும் அதே சமயத்தில் யார்ட்ட பேச முடியாதா மனசில் இருக்கிறத யார்ட்டையா சொல்ல முடியாதான்னு சொன்னால் ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் பின்னாடி நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் வேண்டவே வேண்டாங்கிற எண்ணத்தில் இருந்துட்டுருப்பில் இறைவனை மட்டும் நம்பி சில விஷயங்களை மனசில் பகிர்ந்துக்கக்கூடியதாக இருக்கும் பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் அரசாங்கம் சம்மந்தமான உத்தியோகம் இடமாற்ற எதிர்பார்த்த வழக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்க வழக்கு வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றா பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவேன் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க நிறைய கோயில் காரியங்களை எடுத்து பண்ணுவேன் தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் நல்ல செய்திகள் மூலமான ஒரு மன குளிர்ச்சலும் மன திருப்தி அடையும் நிறையா விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பிறருக்கு அனுகூல்யம் பிறருக்கு தடங்களாகவும் இருந்துருக்கும் யாருக்கு எப்படி இருந்தால் என்ன நம்ம பண்ணக்கூடிய கடமைகள் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் கூட இருக்கிறவா பின்னாடி போய் பேசும்போது அது மனசு தாங்காது சில விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிச்சு சே எதுக்குடா இவ்வளோ யோசிக்கிறோம்னு நீங்களே ஒரு சமயத்தில் சிந்திப்பு புஸ்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொள்வேன் உங்களுக்கு தேவையான புஸ்தகம் வாங்கிட்டு வர சொல்லி அதை வாங்கி அதில் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இயற்கையோட இயற்கையாக பல சிந்தனைகள் உங்களுக்குள்ள மனசில் தோணக்கூடியது அப்படியே நடக்கும் இந்த தினத்தில் பார்த்துட்டுலாம் இன்ட்யூஷன்னு சொல்லுவாள் அது மாதிரி டெலிபத்தின்னு சொல்லுவாள் நீங்கள் யோசிப்பால் அவள் உங்களுக்கு கால் பண்ணுவாள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே லாபங்கள் கூடி வரத்துக்குனால் நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க சில விஷயங்களில் பார்த்துட்டுனா வெளியில் சொல்ல முடியாத ஆனால் பண வரவுகள் தேடி வந்துடும் சில காரியங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டதை திருப்பி பிடிக்கிறேங்கிற முயற்சி பண்ணுவது நல்ல அனுகூல்யம் கூடி வரக்கூடிய புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை பல காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நல்லது பண்ண போய் சில நேரம் தப்பாக மற்றவாளுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு யதார்த்தமான உண்மையை பேசும்பொழுது அவளுக்கு மன சங்கடங்கள் பேசுவேன் அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் செலவாயிடுத்தேன்னு நினைப்பால் அதுக்கு தகுந்த பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி ஒரு பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு பணத்தை கொடுத்துட்டோமே திருப்பி வராதான்னு யோசிச்சுருக்கவளுக்கு நிச்சயம் வரும் ஒவ்வொரு நாளும் செலவுகள் பற்றி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வரவுகளும் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா கிருத்திகை இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் எப்படி அப்படின்னா வேல் பூஜை வேல் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லை முருகப்பெருமானுடைய படம் வள்ளி தெய்வானோட படம் இருந்துட்டுருக்கா முருகனுக்கு கொஞ்சம் அரளி புஷ்பத்தை வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டுனா முதல்ல பிள்ளையாருக்கு பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணிக்கணும் ஏன்னா இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் கூட இருந்துட்டுருக்கு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி 3 சொட்டு தீர்த்தம் விடணும் 3 சொட்டு தீர்த்தம்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் பெரியவங்க வந்தால் என்ன பண்ணுவோம் பாதத்தை வந்து கழுவோம் அப்போது அந்த பாத்தியம் சமர்ப்பயாமின்னு முதல்ல ஒரு தீர்த்தம் விடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அர்க்கியம் சமர்ப்பயாமி நம்ம வந்து தீர்த்தத்தை மற்றவங்களுக்கு தண்ணி கொடுப்போம் வீட்டுக்கு வந்தால் இந்த அர்க்கியம் சமர்ப்பயாமி அடுத்தது பார்த்துட்டோம்னா ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானம்னா அந்த மஞ்சப்பிள்ளையார் மேலே 2 சொட்டு தண்ணி விடணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சந்தனம் குங்குமம் விடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை
விநாயகாய நமஹ விக்னராஜாய நமஹ தூமகேதவே நமஹ கணாதக்ஷாய நமஹ பாலச்சந்திராய நமஹ அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை சார், நான் வெளியூரில் இருக்கேன், வீட்டில் சுவாமி படம் கிடையாது, நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன், பிஸ்னஸுக்காக வந்திருக்கேன், கண்ணை மூடி ஓம் கணேஷாய நமஹ ஓம் விக்னேஸ்வராய நமஹன்னு சொல்லி கிழக்க பார்த்து உட்காந்து விநாயகரை வேண்டுங்க. மனசில் ஆணை முகத்தோனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையார் அகவல் படிங்க, தகவல் பெறுவீங்க. பிள்ளையாரை வேண்டிட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றியாகும். பிள்ளையாருக்கு வேண்டுதல் வச்சுருந்தெல்லாம் தேங்காய் உடையங்க அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்துட்டோம்னா தோப்புக்காரன் நடுறது ரொம்ப விசேஷம். பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு சொல்லுவாள் முதல் அந்த காரியம். அடுத்தது பார்த்துட்டோம்னா முருகப்பெருமாள். முருகனுக்கு இன்றைக்கி கிருத்திகா இருக்கங்காட்டி ஏற்கனவே வேள் வழிபாடு சொன்னால் அப்படி இல்லைனா சுவாமிக்கு வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய படத்துக்கு சந்தன குங்குமம் விட்டு அதே மாதிரி மூன்று சொட்டு தீர்த்தம் விட்டு முருகப்பெருமானுக்குடைய அஷ்டோத்திர நம ஸ்கந்தாய நமஹ குகாய நமஹ சண்முகாய நமஹ பாலநேத்திர சுதாய நமஹ பிரபவே நமஹ பிங்களாய நமஹ கிருத்திகா சுதவே நமஹ சுகிவாகனாய நமஹ திவிஷத் பூஜாய நமஹ திவிஷன் நேத்திராய நமஹ சக்திதராய நமஹ குமாராய நமஹ க்ரௌஞ்சதாரனாய நமஹ சேனான்யே நமஹ இப்படி சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்லி கடைசியில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தோட அந்த அஷ்டோத்திரத்தை முடிச்சிடணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா அரளி புஷ்பத்தில் பூஜை பண்ணுறது. அடுத்தது இன்றைக்கி வள்ளலார் பெருமானுடைய சிறப்பு பிறந்த தினம் இன்றைய தினத்தில். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கிட்டத்தட்ட அருட்பாவை நீங்கள் படிச்சுட்டாலே தெரியும் இந்த இயற்கை இயற்கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. ரொம்ப அழகாக பஞ்சபூதங்களின் தத்துவத்தை அருட்பாவில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த அருட்பாவை முழுமையாக படிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக அருட்பாவை படித்து ஒருமையுடன் நினது திருமரளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும். பெருநெறி பிடித்தழுதல் வேண்டும். மதமான பிடியாதிருத்தல் வேண்டும். மறுவு பெண்ணாசை மறத்தல் வேண்டும். உமைமரவா திருத்தல் வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். தர்ம மிக சிந்தனை கந்தகோட்டத்துள்வர தளம் ஊங்குக கந்தவேலே சண்முக தூயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமானை மனசில் நினச்சிட்டு வள்ளலார் பெருமான் முருகப்பெருமானை கந்தகோட்டத்திலிருந்து பாடின பாடலை மனதில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த மூணு விஷயத்துக்கு உரிய அற்புதமான நாள் இதை பண்ணினெல்லாம் இன்றைக்கி டே ஃபுல்லாகிடும். இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக இருந்துருக்கும். இந்த பூஜை மனசில் ஒரு திருப்தி கொடுக்கும், ஆன்மீகத்தில் அடுத்த நிலையை கொடுக்கும். என்னென்னா முதல் முதல் கடவுள், அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அடுத்தது பார்த்துட்டோம்னா சித்தரும் அதே மாதிரி ஞானியும், அதே போன்று பார்த்தோம்னா தமிழுக்கே உரிய அற்புதமான அருட்பாவை கொடுத்த அந்த அருட்பெரும் வள்ளலார் பெருமான் அவருடைய அற்புதமான விஷயங்களையும் இந்த தினத்தில், அதாவது தெய்வம் முதற் முதற் கடவுள், முழுமையான தெய்வ வழிபாடு, அதே போன்று வள்ளலார் பெருமானுடைய வழிபாடு, இந்த மூன்று வழிபாடும் விசேஷ வழிபாடு என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.